வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய நல்ல சுவையான கறி சுவையில் கத்திரிக்காய் மசாலா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் பொடி உள்ளது, பொடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் 1 10 முந்திரி இருக்கும் சேர்த்துட்டு, அது கூடவே 1 பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதை 1/4 கிலோ கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/4 பாகத்துக்கு வெந்து வரணும், முழுமையாக வேகக்கூடாது. எண்ணெயிலே வேக விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 பதம் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்து வரட்டும். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு 1/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. எண்ணெயை வடிச்சுட்டு இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம வேற 1 பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ சோம்பு கருவேப்பில ரெண்டும் பொரிஞ்ச பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மட்டன் மசாலா, இது அபூர்வாஸ் மசாலாவோட தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த மசாலாவோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. நம்ம கத்திரிக்காயில் ஒன்றுமே சேர்க்காம தான் எண்ணெயில் வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம வதக்கும்போது அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த கத்திரிக்காயில் நல்லா ஏறி வரும். அதனால் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சிக்கு பழசி 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, குறைவாக சேர்த்துட்டு இந்த மசாலா கட்டியாக தான் இருக்கணும். ஆனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கும்போது அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு கத்திரிக்காயில் மசாலா எல்லாம் ஏறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதால சிம்லேயே வச்சு 1-10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகி வந்துடும். 1-10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருந்தேன், எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், மசாலா பாக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. கடைசியாக இதில் பொடியின் இருக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் புலாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.